வாழ்வும் ஆரோக்கியமாக. இப்ப நம்ம பண்ண போறது சிகப்பு அவல், சிகப்பரிசி அவல்னு சொல்லுவாங்க, அதுல புட்டு பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் சிகப்பு அவல், சிகப்பரிசி அவல்னு சொல்லுவாங்க, 200 கிராம். இந்த அவலை வந்து ரவை மாதிரி, ஸோ ரவை மாதிரி உடைச்சிடணும் மிக்சியில். நாட்டு சக்கரை தேவையான அளவும், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி செஞ்சது, ஏலப்பொடி, முந்திரி, திராட்சை. எப்பவும் போல அவலை சுத்தம் பண்ணி நம்ம இந்த மாதிரி பொடி ஆக்கிட்டோம். இப்போ இந்த அவல் வந்து செய்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 5 to 10 minutes, இயற்கை உணவுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இந்த அவல் ரவையை உப்பு தண்ணி தெளித்து எப்படி ஊற வைக்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ பவுல் எடுத்துகிட்டு சால்ட் வந்து கொஞ்சமாக, நிறைய போடக்கூடாது, ஏன்னா இது இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால கொஞ்சமாக. ஸோ சால்ட் வந்து ஒரு சிட்டைக்கு போட்டுட்டு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவு சால்ட் போடணும். ஸோ இனிப்பு பண்ணும்போது அதிகமான உப்பு போடக்கூடாது. போட்டு தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அவலை வந்து இதில் சேர்த்து, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற தண்ணி உப்பு லைக் நம்ம பசரி பசரி வச்சோம்னா தெரியும் உங்களுக்கு தண்ணி வந்து அதை அப்படியே இழுக்கும். இழுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பதம் வந்து உங்களுக்கு தானாகவே தெரியும். ஸோ இது போதும்னும் போது தண்ணியை நம்ம லேசாக தெளித்து இதை மூடி வச்சிடணும். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டு பதம் வந்துடும், நல்லா தெரியுதுங்களா? ஸோ இதில் நம்ம எந்த ஒரு அடுப்பையும் ஸ்டவ்வு இட்லி பாட் எதுவுமே இல்லாமல் நம்ம இதை செஞ்சுருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதில் இந்தந்த பொருட்களை சேர்க்க போடுவோம். ஏழு கத்து, நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சு ரொம்ப சுகர் மாதிரி இருக்கணும். அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக வெள்ளை மாதிரி இருக்கும். அதுதான் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த புட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக 5 to 10 minutes ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும், புட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராவது செய்ய முடியாது, சரிங்களா? ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம எல்லா இயற்கை உணவுக்கும் தேங்காய் சேர்க்கறதுக்கு காரணம் வந்து, ஸோ தேங்காயில் வந்து அந்த அளவுக்கு விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. டேஸ்ட் வந்து இயற்கை உணவில் தேங்காய் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் அதே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு தேங்காவை ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ஸோ நல்ல கொழுப்பும் கூட இது. இது பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காய்கறி சீவரத்தில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இட்ஸ் நாட் குட், ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம தேங்காய் துருவணுங்க, தேங்காய் துருவுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதில் துருவணுன்னா உங்களுக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ ரொம்ப நேரம்லாம் ஆகல உங்களுக்கு, 5 to 10 minutes. இப்போ இதை வந்து சவிங் பவுலில் மாற்ற போகிறோம். 5 நிமிடங்களில் அவல் புட்டு ரெடி.